Hi friends, I'm Arul from Drona Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் நமக்கு தேவை கட்டம் அப்படிங்கற ஒரு செஷன் பாத்துட்டு வரோம். சோ நம்ம இன்னியோட பாத்தீங்கன்னா 6th bookல first volume முடிச்சிர போறோம். சரிங்களா? சோ இன்னைக்கு வந்து பார்த்தா 8th வந்து zoology தரப்பான டாபிக் நம்ம 1 by 1 பார்க்க போறோம். சோ இன்னைக்கு first box என்னன்னு அதிகமான புரதம் உள்ள உணவு சோயா பீன்ஸ். சரிங்களா? சோ புரோட்டீன்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம உடம்போட வலிமைக்கு அதாவது உடம்போட கட்டுமானத்துக்கு முக்கியமானது பாத்தீங்கன்னா புரதம் தான். அதாவது இந்த பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் உண்ணுவாங்க. சரிங்களா? கொழுப்பு குறைச்சிட்டு ப்ரோட்டீன்ஸ் எது அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து உண்ணுவாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பாடி பில்டிங்க்கு உதவும். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோயாபீன்ஸில் அதிகப்படியான புரதங்கள் இருக்கான். சரிங்களா? அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின்களோட வகைகள் அதுமாதிரி செயல்பாடுகள் அதனுடைய குறைபாட்டு நோய்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்த எதிராக வைட்டமின் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ பிசிடிஇகே. சரிங்களா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 வகையான வைட்டமின்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ. ஸோ வைட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து உதவுனா ஆரோக்கியமான கண் பார்வை மற்றும் தோலுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல வந்து ஒரு பொல்யூஷனும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து மங்களாக தெரியாமல் இருக்கிறதுக்கு சரி நல்லா தெரியறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் ஏ வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவுது. இது எதில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா முட்டை பால் அப்புறம் கேரட்டு அப்புறம் நெய்யில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த கேரட்டு கூட பார்த்திங்கன்னா அந்த கண் பாருக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. சரிங்களா? கேரட்டையாக வந்து சேர்த்துறோன்னா கண்ணுக்கு அதேமாரி பால் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்றான் முட்டையும் சாப்பிட்டா கண்ணுக்கு இதமாக இருக்கும். சரிங்களா? இது குறைபாடு இருந்துச்சு அந்த வைட்டமின் ஏ வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மாலைக்கண் நோய் ஏற்படும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி. ஸோ வைட்டமின் பி பார்த்திங்கன்னா அது எதுக்கு உதவுதுன்னா ஆரோக்கியமான நரம்பு மற்றும் இரத்த சிவப்பணுக்கள். ஸோ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ரத்தத்தில் 3 வகையான அணுக்கள் இருக்குது. சரிங்களா? ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்பணுக்கள், ரத்த தட்டணுக்கள். ஸோ அந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு வந்து அதிகப்படுத்துறது பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி சார்ந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அந்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எதில் இருக்குன்னா தானிய வகையிலும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அரிசி பால் மீன் அதிகமாக சேர்த்துட்டா பார்த்திங்கன்னா அதே அந்த பச்சை காய்கறி சாப்பிடும்போது நமக்கு அந்த விட்டமின் பி சக்தி அதிகமாக கிடைக்கின்றாங்க. இது குறைபாடு இருந்துச்சுன்னா என்ன நோய்னு பார்த்தீங்கன்னா பெரி பெரி அப்படின்ற ஒரு நோய் வரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. விட்டமின் சி பார்த்தீங்கன்னா இந்த பல்லீரலில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கசி ஏற்படும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பல்லீரலில் வந்து ரத்த கசி அப்புறம் வந்து நோய் எதிர்ப்புத்தில் வந்து கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சியை வந்து தான் வருது. சரிங்களா? இந்த விட்டமின் சினால் ஸ்கர்வி அப்படின்ற ஒரு நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து உறிஞ்சுதல். சரிங்களா? விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சூரிய வைட்டமின்னே சொல்லுவாங்க. இது இது சூரிய வைட்டமின் சொல்லுவாங்க. ஏன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒலிக்கது மூலமாக இந்த விட்டமின் டி சக்தி வந்து நமக்கு இது மூலிமா தான் கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா சன் பாத்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த விட்டமின் சி டி சக்தி வந்து அதிகரிக்கும். இப்போ நம்ம கூட பார்த்தோன்னா இந்த ப்ரேயர்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா காலையில் பசங்களுக்கு வந்து ப்ரேயர் வந்து காலையில் வைக்கிறதுக்குன்னா ரீசனும் இதுதான். ஏன்னா ப்ரேயர் வந்து நம்ம வெயிலில் நிற்கும் போது பசங்களுக்கு வந்து அந்த பார்த்தோன்னா அந்த சூரிய ஒளி நேரையாக அவங்க தோல் மேலே பட்டும் போது அவங்களுக்கு வந்து விட்டமின் டி சக்தி அதிகரிக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரேயர்ஸ் வந்து வைக்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு வகையான காரணமாக தான் இருக்குது. சரி, இதனுடைய குறைபாட்டினால ரிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல். ஸோ விட்டமின் இ பார்த்தீங்கன்னா இது வரும்னா இந்த விட்டமின் இ பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரை கூட நம்ம நிறைய வைக்கிறாங்க. சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த முடி கொட்டுதலை தருக்கிறதுக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இனப்பெருக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் செய்யுது. சரிங்களா? இது குறைபாட்டினால ஒன்றுனா நரம்பு தளர்ச்சி பார்வை குறைபாடு. ஸோ பார்வை குறைபாடு அதுமாதிரி நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வீரியம் குறைஞ்சினாங்கன்னா நரம்பு வந்து தளர்ந்துடும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்டமின் கே. விட்டமின் கே வந்து ரத்தம் உறைதலை வந்து உண்டுபடுத்து. சரி, ரத்தம் வந்து தான் இப்போ நமக்கு ஏன்னா ஒரு அடிபடுதுன்னா வெளியே ரத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நின்றுணும். சரிங்களா? அது நிற்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம வந்து உடம்புல வந்து பிளட் வந்து லாஸ் ஆகிட்டு இறப்பத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த விட்டமின் கே சக்தி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புல இருக்கணும். சரிங்களா? அதனால் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் கே தான். சரி, ஏன்னா இது சப்போஸ் இது கம்மியாகிடுச்சுனா என்ன ரத்தம் வந்து நம்ம சப்போஸ் எதனா ஒரு சின்ன அடிப்பட்ட உடனே ரத்தம் வந்து பாட்டில் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஈட்டி படம் பார்த்தீங்களா, ஈட்டி படத்துக்குலாம் அவனுக்கு அப்படி தான் வந்து ஒரு இதுமாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா கீச்சினா கூட பார்த்தீங்கன்னா ரத்தம் பாட்டில் ஊற்றிட்டே இருக்கும், ரத்தம் உறையாமல் இருக்கும். சரிங்களா? அந்த படத்தில் வந்து அதர்வாக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுதான் இருக்கும். சரிங்களா? அந்த விட்டமின் கே பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிட்னா தர்பூசி தக்காளி அப்புறம் பச்சை காய்கறி எல்லாமே சாப்பிடணும். அதை பார்த்தீங்கன்னா முட்டை கோஸ் ஸோ பால் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டா போதும். இதனால் இது குறிப்பிட்ட ரத்த முறையில் வந்து நின்றுடும். அதே மாதிரி எலும்பு பற்கள் பலவீனம். ஸோ எலும்பு அப்புறம் பற்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனம் ஏற்படும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ வந்து அதனுடைய அறிகுறிகள் என்ன
அதுக்கப்புறம் அதுக்குரிய நோய் விட்டமின் ஏனால் மாலைக்கண் நோய் வரும்னு சொல்கிறாங்க. சரி, அது கண் தொடர்பான விஷயங்கிறதுனால இது அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறைவான கண் பார்வை மங்களான வெளிச்சத்தில் பார்ப்பது சிரமம். ஸோ மங்களான்ற இப்போது டியூப்லைட் போட்டால் நல்லா வெளிச்சம் தெரியும், ஆனால் பல்பு போட்டால் நம்மளுடைய அந்த ஜீரோ வாட்ஸ் பல்பு போட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளியரன்ஸாக தெரியாது. ஸோ மங்களான விஷயத்தில் எந்த பொருளும் வெளியே தெளிவாக தெரியாது, அது வந்து பார்த்தீங்கன்னா மாலைக்கண் நோய்க்கு ஒரு அறிகுறி. அடுத்து விட்டமின் பின்றது பார்த்தீங்கன்னா பெரி பெரி, இது எப்படி ஆச்சுன்னா பீரே ஆரம்பிக்குது, பெரி பெரி விட்டமின் பினா பெரி பெரி அப்படின்னா வச்சுங்க. இது நரம்பு பலவீனம், உடல் சோர்வு ஏற்படுத்தும். அடுத்தது விட்டமின் சி வந்து ஸ்கர்வி, அந்த சீலருக்கு ஸ்கர்வி அப்படின்னா விட்டமின் சிஸ்னா ஸ்கர்வி, அந்த சீல ஆரம்பிக்கிறதுங்க ஸ்கர்வின்றது நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈறுகளில் ரத்த, அதாவது பள்ளிகளில் ரத்த கசிவு ஏற்படுத்துது. சரிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி, விட்டமின்னா ரிக்கெட்ஸ், இது எல்லாருக்குமே தெரியும். இந்த ரிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா பலவீனமான அப்புறம் வளைவான எலும்புகள். சரி, எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதேமாதிரி உடைத்துக்கு நான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து விட்டமின் இன்றது நம்ம அப்படி பார்த்ததுன்னா நரம்பு பலவீனம், மங்களான கண் பார்வை, மலட்டுத்தன்மை. ஸோ மலட்டுத்தன்மைனா குழந்தை பிறக்காத தன்மை வந்து சொல்லுவாங்க, மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அது குழந்தையின்மை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து விட்டமின் இ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது விட்டமின் கே, விட்டமின் கே நம்ம அப்படி பார்த்தோம்னா பலவீனமான எலும்புன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பற்கள் மற்றும் ரத்தம் முறையாமை போன்றவை இது முக்கியமான காரணம். சரிங்களா, இதே கொடுத்துருக்காங்க. சிறு வெட்டு பட்டிருந்தால் கூட அதிகப்படியான ரத்தப்போக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அந்த ஈட்டி படத்தை கூட தான் சொல்லுவாங்க, ஈட்டி படத்தில் வந்து அவனுக்கு என்ன ஒரு சின்ன கேள்விப்பட்டால் கூட பிளட் அதிகமாக லாஸ் ஆகும். இதை வந்து ரத்தம் உறையணும், அடிப்படையாக ரத்தம் டக்குன்னு உறைஞ்சணும், அப்படி உரையாமல் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். சரி, அதுக்கு வந்து விட்டமின் கே அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம அதிகமாக சாப்பிடணும். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் என்னன்னா சூரிய திரை பூச்சி தோலின் வைட்டமின் டி உற்பத்தியை 95% குறைக்கிறது. எனவே வைட்டமின் டி குறைபாட்டு நோய் ஏற்படுது. ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன் ஒன்று இருக்குது. சரி, இது பார்த்தீங்கன்னா அந்த வெப்பத்தை தாங்கத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா நம்ம உடம்புல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடை வைப்பாங்க இந்த லோஷன். சரிங்களா, இந்த லோஷன் தடை என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பு, அதாவது விட்டமின் டி உற்பத்தி வந்து நம்ம உடம்புல பண்ணுறது பார்த்தீங்கன்னா 95% வந்து குறைஞ்சிது. சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100%க்கு 5% தான் கம்மி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வைட்டமின் டி குறைபாட்டு நோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதேமாதிரி ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன, நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. ஸோ நெல்லிக்காருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நெல்லிக்காய் வந்துன்னா நம்ம ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு அதிகமான வைட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் இருக்குது. சரிங்களா, அப்போ ஆரஞ்சு பழம் பெருசாக இருந்தாலும் அதை விட ஸ்ட்ரென்த் அந்த ஸ்டாமினா வந்து எதில் இருக்குன்னா எதில் இருக்குது, அந்த சின்ன நெல்லிக்காயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நெல்லிக்காவுக்கு பார்த்தா நிறைய வகையான விஷயம் இருக்குது. அதிகமானுக்கு நெல்லிக்கனி வந்து தருவார். ஸோ அந்தளவுக்கு நெல்லிக்கனி ஃபேமஸ் வரலாற்று காலத்திலும் இது இருக்குது, தற்சங்கல் காலத்திலும் சிறப்பான இடத்த பெற்றிருக்கு. சரிங்க, இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த தலைக்கெலாம் வந்து முடி கொட்டுச்சுனா அந்த வெள்ளை முடி இலை நிறைய வந்துச்சுன்னா கூட இந்த நெல்லிக்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்தது தாது உப்புக்கள். ஸோ தாது உப்புகள்னா ஸோ இதனாலேயே ஏற்படக்கூடிய விஷயங்கள். சரி, மினரல்ஸ் உண்டான சால்ட், மினரல் சால்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கால்சியம். ஸோ கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேலை என்னென்னா வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் ரத்தம் முறைதல். ஸோ இந்த விமன் ஆர்லிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாட்டினால அவங்களுக்கு முதுகெலும்பு வரையணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த முதுகெலும்பு காட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் சக்தி தான் பண்ணும், அந்த எலும்பு உற்பத்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. சரி, எலும்பு வலுப்படுத்தும். ஸோ அதுதான் அது கால்சியமோட வேலை. முக்கியமான என்னென்னா எலும்பு வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வேலையை வந்து கால்சியம் மட்டும்தான் செய்யும். சரிங்களா, அடுத்து பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்ன்னா வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள். ஸோ பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா எலும்புகளும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பற்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வலு சேர்க்கத்தான் சொல்கிறாங்க. அடுத்தது அயோடின். அயோடின் வந்து ரொம்ப முக்கியமானது தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி. ஸோ தைராய்டு ஹார்மோன்னா இந்த என்ன பண்ணாங்கன்னா அயோடின் குறைபாட்டினால் தான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த எல்லாருக்குமே அந்த முன்கழுத்து காயணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தைராய்டு ஹார்மோன்னா தைராய்டு எங்கே இருக்குது, கழுத்தில் இருக்குது. ஸோ அந்த கழுத்தில் வரக்கூடிய ஒரு கட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்கழுத்து கடலை நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்துச்சு. ஸோ அப்போ தான் அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா அயோடின் தான் குறைபாடு தான் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணதான் அந்த அயோடின் நம்ம எதில் சேர்க்கலாம்னு பொறுத்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு. ஸோ அப்படின்போது அந்த உப்பில் வந்து அந்த அயோடின் கலந்தால் ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வந்து அந்த அயோடின் சக்தி வந்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா உப்பில் வந்து அயோடின் கலந்த உப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாடா சால்ஸ் விளம்பரப்படுத்தும் போது பார்த்துப்பீங்க அயோடின் கலந்த உப்பு அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு சொல்லுவாங்க, அதுக்கு உண்டான மீனிங் இதுதான். சரிங்களா, அந்த முன்கழுத்து கலைநோய் வராமல் இருக்கிறது தான் சால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அயோடினை சேர்த்தாங்க. சரிங்களா, அடுத்தது இரும்புச்சத்து. இரும்புச்சத்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி. ஸோ மூளை வளர்ச்சிக்கும் அதே மாதிரி தான் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹீம்ன்றது எதை குறிக்கும்னா இரும்பத்தான் குறிக்கும். நான் இப்போ வச்சுக்கேன் ஹீமோக்ளோபில் ஹீம் என்பது எதை குறிக்கும், இரும்பு மட்டும்தான் குறிக்கும். அதாவது இரும்பும் குளோரின் கலந்தது தான் அந்த ஹீமோக்ளோபின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த புரதம், அதாவது இரும்பும் புரதமும் சேர்ந்தது ஹீமோக்ளோபின். இந்த ஹீமோக்ளோபின் எதில் இருக்கும், ரத்த சிவப்பணுக்களில் அந்த சிவப்பணுக்கு உதவக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து இந்த இரும்பு சக்தி இருந்தால் தான் நமக்கு உடம்பே வந்து சக்தியாக இருக்கும். இந்த பேரிச்சம்பழம் அந்த வெள்ளம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள். சரிங்களா, அடுத்து
முருங்கை இலையில் நிறைந்துள்ள சத்துக்கள் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் புரதம். இது ஆன்டி ஆக்சிடென்ட், ஆக்சிஜனேட்ட தடுப்பானாக உள்ளது. சரிண்ணா, ஸோ அதிகப்படியான வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து எனர்ஜிலாம் லாஸ் ஆகாமல் அப்படியே வந்து வச்சுக்கிறதுக்கு, அந்த ஸ்டாமினா வந்து பவர் வந்து நமக்கு உடம்புலேயே தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த முருங்கை இலை பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, அந்த முருங்கை இலைக்கு வந்து முருங்கை இலையாக இருந்தாலும் சரி, முருங்கைக்கீரையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து நிறைய வகையான சக்திகள் இருக்குது. சரிங்களா, அந்த முருங்கை பட்டை கூட பார்த்திங்கன்னா எலும்பு முறிவை சரி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா பழைய டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் தொடர்பான ரொம்ப சூப்பரான கேள்வி. சரிங்களா, அந்த முருங்கை பட்டை வந்து பார்த்திங்கன்னா எலும்பு முறிவை செய்யறதுக்கு கூட பயன்படுத்துவாங்க. அதே பார்த்தா அந்த முருங்கை வந்து குழம்புக்கும் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த முருங்கை மரம் ஃபுல்லாக ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கீரை வகையில் ஒன்று. சரிங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது எந்தளவுக்கு ஃபேமஸ்ன்றது கீழே ஒரு வார்த்தையை படித்தா தெரியும். உலக அளவில் 80% முருங்கை இலை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது. ஸோ உலக லெவலில் 80% வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி, அதாவது முருங்கை இலை உற்பத்தி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் ஒரு வகையாக பயன்படுத்துகிறோம். ஆனால் பல்வேறு நாடுகள் என்ன பார்த்தீங்கன்னா தன்னுடைய மருந்துகளை ஒரு வகையாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ பல்வேறு நாடுகளில் மருந்தாகவே இந்த முருங்கை இலை பயன்படுத்துகிறாங்க. ஸோ பல்வேறு நாடுகள் வந்து இறக்குமதி செய்கிறாங்க. என்ன நாடுன்னு பார்த்திங்கன்னா சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடு. ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்தியாவிட்டு தான் இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வேல்யூபிளான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கை இலையில் இருக்குது. சரிங்களா, அடுத்து பார்த்தினா தாது உப்புக்கள் நோய்க்கு, அது ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தாது உப்புகளோட பயன்கள் பார்த்தோம். சரிங்களா, அதனுடைய வேலையை பார்த்தோம். இங்கே பார்த்தினா அந்த தாது உப்புக்கள் நம்ம உடம்புல குறைவாக இருந்துச்சுன்னா என்ன விதமான நோய்கள் வரும்ன்றத பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு கால்சியம், கால்சியம் குறைபாட்டினால ரிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு நோய் வரும். அதே நம்ம பார்த்தோம்னா விட்டமின் டி குறைபாட்டினால என்ன வரும், ரிக்கெட்ஸ். அப்போது விட்டமின் டியும் கால்சியமும் பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரி தான். சரிங்களா, ரெண்டு குறைபாட்டினால வரும் ரிக்கெட்ஸ்ன்ற நோய் தான் வரும். சரிங்களா, அடுத்தது பாஸ்பரஸ், பாஸ்பரஸ் குறைபாட்டினால ஆஸ்டியோ மலேசியா, ஆஸ்டியோ மலேசியா அப்படின்ற ஒரு நோய் தான் வரும். சரிங்களா, இது ஆஸ்டியோ மலேசியன்றது பார்த்தீங்கன்னா இந்த பெரியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு வகையான நோய். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன்ஸில் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, ஹார்மோன்ஸ் தொடர்பான விஷயங்களில் இந்த ஆஸ்டியோ மலேசியா பற்றி நம்ம அதிகமாக படிச்சிருப்போம். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா அயோடின். ஸோ அயோடின் குறைபாட்டினா கிரிட்டினிசம். ஸோ கிரிட்டினிசம்ன்றது குழந்தைகளுக்கு வரக்கூடியது, ஆஸ்டியோ மலேசியன்றது பெரியவர்களுக்கு, கிரிட்டினிசம்ன்றது குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு வகையான நோய். சரிங்களா, அடுத்தது இரும்புச்சத்து, இரும்புச்சத்து குறைபாட்டினால் ரத்த சோகை, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரத்த சோகைன்றது பொதுவாகவே இரும்புச்சத்து குறைபாட்டினால தான் இந்த நோய் வரும். சரிங்களா, இது ரொம்ப ஆபத்தானது இந்த ரத்த சோகைன்றது. சரிங்களா, அடுத்தது சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கின்றார்கள். இந்த வகையில் இந்தியா சீனாவுக்கு அடுத்ததாக உலக அளவில் 2nd இடத்தில் உள்ளது. ஸோ இது ஒன்று நம்ம பயப்படக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. ஏன் வந்து இருக்காங்கன்னா இது ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்களில், அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேரில் 10 பேர் இல்லை 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்குது, நார்மலான விஷயந்தான். அப்போ வந்து பக்கத்து நாடுகள்லாம் இல்லையா சார் அப்படின்னா எல்லா நாடுகளுமே பார்த்தீங்கன்னா இதே ஆவரேஜ் தான் இருக்காங்க. இன்னும் கேட்டால் இதோட அதிகமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் ஏன் சீனா ஃபஸ்ட் இருக்குன்னா அதனுடைய மக்கள் தொகை அதிகம். சரிங்களா, மக்கள் தொகை அதிகம் போது அவங்க தான் வராங்க. நம்ம 2nd இடத்துல நம்ம 2nd இருக்கோம். இப்போ 3rd இடத்து பார்த்தீங்கன்னா இருக்கும், உலக லெவலில் 3rd இருக்கக்கூடிய நாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த உடல் பருமனிலையும் 3rd இடத்துல இருக்கும். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மளுடைய உணவு பழக்கமே வந்து தற்போது வந்து எல்லாமே மாறிட்டு வரும்போது, ஸோ அதனுடைய அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடல் பாகம் மாறுது. ஸோ அப்படின்னும் போது நம்மளை விட பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப்டு கண்ட்ரிலாம் இதை விட குண்டாலாம் இருக்காங்க. ஸோ இது வந்து ஆவரேஜான விஷயம் தான். சரி, இப்போ வந்து இது பார்த்தா நம்ம பயப்பட தேவை. அப்போ இந்தியாவில் வந்து குண்டா இருக்கும் அதிகமாக இருக்காங்கன்ற இந்த மாதிரி ஃபீலிங்கும் நமக்கு தேவையில்லை. இது ஆவரேஜாக எல்லாருக்கும் வரக்கூடிய நார்மலான விஷயம் தான். சரிங்களா, இதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது பார்த்தோம்னா நோய்கள், அதுக்கு உண்டான அறிகுறிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குவாஷியாக்கர், குவாஷியாக்கர்னா என்னென்னா இந்த குவாஷியாக்கராக இருக்கட்டும் மராஸ்மஸா, இது ரெண்டுமே எதனால் வரக்கூடிய நோய்னா புரத குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் தான். அது நல்லா நான் வச்சுங்க, புரத குறைபாட்டினால் வரக்கூடிய 2 முக்கியமான நோய்கள் வந்து குவாஷியாக்கர், மராஸ்மஸ். இந்த நோய் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு தான் அதிகமாக வரும். இது குழந்தைகளுக்கு தான் அதிகமாக வரக்கூடிய நோய் இந்த குவாஷியாக்கர், மராஸ்மஸ். ஸோ இந்த குவாஷியாக்கர் நோய் வந்து எப்படி இருக்குன்னா, அப்படி குவாஷியாக்கரால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை வந்து எப்படி இருக்குன்னா வளர்ச்சி குறைபாடு, முகம் கால்களில் வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு, மூளை வளர்ச்சி குறைபாடு. சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா வயிறு உப்பி இருப்பது, அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான சிம்டம்ஸ் அப்படின்னா வயிறு உப்பி இருக்கும். சரிங்களா, கை கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கும், ஆனால் வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பான வயிறு அப்படிமாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி அமைச்சிடலாம்னா குவானானது குழந்தை, இது குவானா குவா குவான்னு கத்துறது குழந்தை தான். அப்போ குழந்தை ஒரு வயிற்றுலேருந்து வயிறு எவ்வளோ பெருசு இருக்கும், ஸோ அந்தளவுக்கு பெருசாக இருக்கும், அதான் என்னுடைய அறிகுறி. ஸோ அப்போ வயிறு உப்பியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எதுக்குண்டான உதாரணம் குவாஷியாக்க நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கான உதாரணம். அடுத்தது மராஸ்மஸ். ஸோ மராஸ்மஸ்னால் எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற நிலை தோன்றும்,
மெதுவான உடல் வளர்ச்சி சரிங்களா, அதாவது ரொம்ப வளர்ச்சி பார்த்தோன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா எலும்பு மீது ஏதோ ஒரு தோல் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், ஒரு மருத்து போன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ மருத்து போனது தோல் மாதிரி இருக்கும். அப்போ மருத்து போனதுன்னா மராஸ்மஸும், மராஸ்மஸ்னா அந்த மருத்து போனது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க சரிங்களா. இது நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான விஷயம், நுண்ணுயிரிகளால் ஏற்படும் சில நோய்களை காண்போம். ஸோ நுண்ணுயிரிகள்னா மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்னா கண்ணுக்கே தெரியாத நுண்ணுயிரிகள், ஸோ இந்த பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் பாதிக்கப்படும் நோய்கள் என்னென்னா சீதபேதி, பற்சொத்தை, சேற்றுப்புண், பொடுகு. இது சீதபேதி, பற்சொத்தை, சேற்றுப்புண், பொடுகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளால் ஏற்படும், அதாவது நுண்ணுயிரில் பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாலு, சீதபேதியாக இருக்கட்டும், பற்சொத்தையாக இருக்கட்டும், சேற்றுப்புண், பொடுகு எல்லாமே சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வைரஸ்னால் ஏற்படும் நோய்களை நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பட்டு அழிப்பதற்கு முன் அந்நோயின் அறிகுறிகளை வைத்து குணப்படுத்த முடியும். நுண்ணுயிரி கொல்லிகளால் வைரஸின் தாக்கத்தை அழிக்க முடியாது சரிங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு வைரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்துச்சுன்னா நம்ம உடம்புல அதுக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறதுக்கு லேட் ஆகும் சரிங்களா. அதுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம உடம்புல வந்து உருவாத்தோட வெளியேருந்து ஒரு அதுக்குள்ளே நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம கொடுக்கும்போது அந்த வைரஸை குணப்படுத்தலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ். ஸோ கொரோனா வைரஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம உடம்புல சக்தி உருவாக்குறதுக்கு லேட் ஆகுதுன்னா தான் என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து அதிகப்படியான அது ஹை பவர் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து நமக்கு தராங்க சரிங்களா. அந்த ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. ஸோ அதிகரிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கொரோனா வைரஸ் வந்து அதனுடைய வீரியம் குறைஞ்சி நம்ம உடம்பு வந்து சரியாகுது. இதுதான் வந்து அது நடக்கூடிய ரியாக்ஷன்ஸ் சரிங்களா. அதான் எங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆறு வகையான பெரிய ஊட்டச்சத்துக்கள் எவை, இது ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதில் கொடுத்துட்டு எதனா ஒன்றத்தை மட்டும் விட்டுட்டு ஆப்ஷனை கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஆறு வகையான பெரிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளனவை அவை அவை அப்படின்னும்போது என்னென்னா கார்போஹைட்ரேட், புரதங்கள், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நீர். இந்த ஆறுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷன் உடம்புலும் கரெக்டாக இருக்கும் சரி. இது கரெக்டாக இருக்கும்போது தான் எல்லா விதமான வேலையும் அவனால் செய்ய முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்று ஆற்றல் தருது. நம்ம உடம்புல எனர்ஜியை வந்து யார் தருதுன்னா கார்போஹைட்ரேட் தான். இந்த கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸ் மூலக்கூறு தான். இந்த குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏடிபி மூலக்கூறுகளை கன்வெர்ட் பண்ணி தான் நமக்கு வந்து எனர்ஜியை தரக்கூடியது சரிங்களா. அது நம்ம கூட பார்த்தீங்கன்னா இப்போ எதனா ஒரு மயக்கம் போட்டு விண்டோம் நமக்கு வந்து குளுக்கோஸ் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த குளுக்கோஸ் எனக்கு எதுக்கு ஏற்றுறாங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து குளுக்கோஸ் மரத்துக்கு லேட் ஆகும். அதுதான் டேரெக்டாக நம்ம உடம்புல குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, வேறு எதுவும் மனநில. அப்போ தான் நமக்கு ஒரு எனர்ஜி வரும். அப்போ தான் நம்ம ஏந்து நடக்கக்கூடிய தெம்பு நமக்கு வரன்றதுக்காக தான் இந்த லூஸ் மோஷன் போனவங்க ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆனால் இந்தமாரி விஷயத்த சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா புரதங்கள், புரதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை வந்து கட்டுமஸ்தாக வச்சுக்கிறதுக்கு இந்த புரதங்கள் தான் வந்து. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள் தான் அதிகமாக உண்ணுவாங்க, ப்ரோட்டீன்ஸ் பவுடர் கூட அதிகமாக சாப்பிடுவாங்க சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கொழுப்புகள். ஸோ கொழுப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அன்றைக்கு கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா. அதாவது கொழுப்பு தான் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் கரக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கரையத்துக்கு லேட் ஆகுது சரி. இப்போ கார்போஹைட்ரேட்லாம் தண்ணியிலே கரையும், ஆனால் கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான அமில கரைச்சல் மட்டும் தான் கரையக்கூடியது. ஸோ அதனால தான் அந்த கொழுப்பு வந்து அப்படியே தேங்கி நம்ம உடம்பு வந்து உடல் பருமனுக்கு வழிவகுக்குது சரி. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ரெண்டு வகையான இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எதுவும் தேவையான விஷயம். அடுத்து வைட்டமின்கள், வைட்டமின்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட கட்டமைப்புக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரிங்களா. இது குறைபாடுங்கும் போது ஒரு வகையான நோய்கள்லாம் நம்ம உடம்புல தாக்கக்கூடிய அபாயமும் இருக்குது. அது தாது உப்புகள். ஸோ நம்ம தாது உப்புகள் ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இந்த கால்சியம், பாஸ்பரஸ் வந்து நம்ம உடம்புல வந்து நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த எலும்பாட்டம் அந்த உடல் மூலக்கூறு, அதாவது சரி எப்படி சொல்லலாம், அந்த உடல் உறுப்புகளுக்கு பார்த்தோன்னா வலுவை செய்யக்கூடியது. என்னதான் உடல் உறுப்பு இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும், கட்டமைப்பு இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் மனுஷன் உருவாகும் சரிங்களா. ஸோ அப்படின்னும்போது அந்த சின்ன சின்ன பார்ட்ஸோட ஆக்டிவிட்டிஸை வந்து கவனிக்கிறதுல இந்த விதமான மினரல்ஸ், அதாவது தாது உப்புகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நீர், நீர் எடுத்து பார்த்தோன்னா எல்லாத்தோட பார்த்தோன்னா ஒரு படி மேலே சொல்லலாம். ஏன்னா வந்து நீர் தான் பார்த்தோன்னா நம்ம உடம்புல வந்து அதிகப்படியாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நீர், 60% வந்து நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நீர் இருக்குது. ஸோ அந்த நீரால் தான் பார்த்தீங்கன்னா மற்ற விதமான இப்போ நம்ம உடம்பு கூட அசையத்துக்கான பார்த்தீங்கன்னா அந்த உடல் இதில் இருக்கக்கூடிய நீர் தான் சரிங்களா. அந்த நீர்னால் தான் நம்ம உடம்பு வந்து அசைக்க முடியுது. ஸோ இப்போ நீரே இல்லாமல் நம்ம உடம்பு வறண்டு போயிச்சுன்னா நம்ம கை காலோட அசைக்க முடியாது சரிங்களா. அந்த உராய்வுக்குண்டான அந்த லிக்யூட் ஐட்டம் வந்து நம்ம நீர் தான் வந்து பயன்படுத்தணும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நோய்களும் கொடுத்துருக்காங்க, அது பரவக்கூடிய முறைகளும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு காலரா, காலரா அல்லது வயிற்றுப்போக்கு ரெண்டுமே சேம் தான். ஸோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஒரு நோய்னு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் வந்து இந்த காலரா. ஸோ ரொம்ப அந்தளவுக்கு வந்து ஒரு சிவியராக இருந்துச்சு. இந்த நோய் எதன் மூலமாக பரவுதுன்னா அசுத்தமான நீர் மூலமாக, அதாவது சுத்தமற்ற நீர் மூலமாக தான் பரவுது. ஸோ வயிற்றுப்போக்கு, கடுமையான வயிற்றுப்போக்கு வரும். அதுமாரி பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் அதிகமாகும். ஸோ உடம்பு இதாகிட்டு அது அப்புறம் இறந்துருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பரவமுறை. பரவமுறை வந்து அசுத்தமான நீர் மூலமாக தான் பரவுது. இந்த குளங்கள் இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணுறோம்ல, அது வந்து ஒரு தனியினருக்கு தண்ணி படும்போது அந்த நீர் மூலமாக தான் இது பரவுது. இது வந்து பார்த்திங்கன்னா
கொரோனா வைரஸோட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா கொரோனா வைரஸ் வந்து காத்திலே பரவுதுன்னு சொல்கிறாங்க, அதை பார்க்கும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா நிமோனியா காய்ச்சல். ஸோ இந்த நிமோனியா காய்ச்சல் என்ன பார்த்தீங்கன்னா, இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல். ஸோ நிமோனியா இதுன்றது பார்த்தீங்கன்னா, இதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த தும்பும் போது இந்த ஏழாம் முறை படம் பார்த்துருப்பீங்க, ஏழாம் முறையில் ஏழாம் முறை படத்தை, அந்த தும்பும் போது அந்த எச்சில் வந்து ஒரு தண்ணியில் போட்டு அந்த தண்ணி வந்து மற்றவங்களாம் தெளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பரவுது. ஸோ அந்த தும்பும் போதும் எச்சில் உமிழும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த திவலைகள் மூலமானனா ஒரு இடத்துல இன்னொரு, இது பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்து பார்த்தா டெட்டனஸ் கக்குவான். டெட்டனஸ் கக்குவான்றது பார்த்தீங்கன்னா, இது பொதுவாக பார்த்தா தும்பும் போது இருக்கும்போது வராது. ஒருத்தர் பாக்டீரியாவால் காயம் ஏற்பட்டுச்சு, அந்த காயம் வந்து அடுத்துக்கு மேலே பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அது மூலமாக வரும். சரிங்களா, காயங்கள் மூலமாக தோணக்கூடிய அது டெட்டனஸ் சொல்லக்கூடிய இந்த நோய். அடுத்து காசு நோய். காசு நோய் எல்லாருக்குமே தெரியும், தொடர்ச்சியாக வந்து நம்ம இருமல் பண்ணிட்டு அதாவது இரும்பிகிட்டே இருந்தால் அது வந்து காசு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப தொடர்ச்சியாக வந்து இரும்பல் வந்துகிட்டே இருக்கும், பொஞ்சு பொஞ்சு இரும்பிகிட்டே இருப்பாங்க, வரட்டு இரும்பலாக இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல இருந்து நோத்துனுக்கு பரவக்கூடிய நோய் காசு நோய் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அவங்கள வந்து ஒரு இடத்துல தனிமைப்படுத்தி நிலைப்படுத்தும் போது அவங்களுக்கு அதிலேருந்து விடுபட்டுவதான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்க, அடுத்து டைஃபாய்டு காய்ச்சல். ஸோ டைஃபாய்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தெரியும், நம்ம வரக்கூடிய சாதாரண ஜுரம் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அது சிவியர் ஆகிட்டு படுத்த படுக்க ஆகிடும், எந்த விதமான அதர் ஆக்டிவிட்டிஸும் செய்ய முடியாத சொல்லி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எது மூலமாக போகிறதுனா அசுத்தமான உணவு மற்றும் நீர். ஸோ சுத்தமே இல்லாமல் வந்து சாப்பாடு சாப்பிட்றது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீரை வந்து பார்த்தீங்கன்னா அசுத்த நீரை வந்து நம்ம அருந்ததுனால இந்த டைஃபாய்டு காய்ச்சலுக்கு உட்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்த கடைசியாக ஒரு பாயிண்ட்டு நோய். நோயின்னு என்னென்னு சொல்லியிருக்காங்க, நோய் என்பது உடலில் நோயுக்கிகளின் செயல்பாட்டால் ஏற்படும் அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளின் வெளிப்பாட்டில் ஏற்படும் தொகுப்பு, முரண்பாடு அல்லது கோளாறு உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மையாகும். ஸோ நோயின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த நோயூக்கிகள், சரிங்களா, அந்த நோய்க்கு மூலமாக செயல்பாட்டோட ஏற்படக்கூடிய வந்து வெளிப்பாட்டின் தொகுப்பு தான் நோயின்னு சொல்கிறாங்க. சரி, நோய் என்னென்னா நம்ம உடம்புல வந்து அப்நார்மல்ஸ் கண்டிஷன் சொல்லிட்டு ஒரு சில ப்ராடக்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது மூலமாக சேர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண மூச்சு விடுறது பிரச்சனை இல்லை, சரிங்களா, இப்போ மூச்சு விடாமல் எதனா ஒரு பாதிப்பு வரும், இப்போ மூச்சு திணற பிரச்சனை அர்த்தம் அப்போ நம்ம ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அது எப்படி உருவாகும், இந்த மாதிரி மூச்சு விடாமல் இருக்கலாம், ஹார்ட் பீட் கம்மியாக வச்சிருக்கலாம், நம்ம நடக்க முடியாது இருக்கலாம். ஸோ இந்த வந்து அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் என்னதுன்னா நோய், அதான் வந்து டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா முரண்பாடு அல்லது கோளாறு உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கட்டு தன்மை. ஸோ முரண்பாடு அல்லது கோளாறுன்றது என்னென்னா, முரண்பாடுனா நம்ம செய்யக்கூடிய நார்மலான விஷயத்துக்கு முரண்பட்டு செய்கிறது. சரிங்களா, நார்மலாக வந்து மூச்சு வருத்த விட முரண்பாடு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு திறன் எப்படி அது முரண்பாடுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு வகையான கோளாறு. ஸோ முரண்பாடுனாலும் கோளாறுனாலும் வேறு வேறு வார்த்தைகள் இருந்தாலும் அது சொல்லக்கூடிய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான், என்னென்னா நம்ம நார்மலாக செய்யக்கூடிய வேலையிலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். சரி, இதுதான் வந்து சொல்கிறாங்க, இதுதான் வந்து நோய் கொண்டான முதல் அறிகுறியாக அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, இது நம்ம உடலோட செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற தன்மை ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஸோ நம்ம இன்னியோட பார்த்தீங்கன்னா 6th புக்கு ஃபஸ்ட்டு வாலியூமில் அறிவியல் தொடர்பான டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6th புக்கு சோசியல் சயின்ஸ் முடிச்சிட்டோம், இப்போ சயின்ஸும் முடிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா இது தொடர்பான வந்து லைட் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுலேருந்து அதிகப்படியான கிளியாக எடுக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் வந்து உண்மையிலே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும் நாளைக்கு, இல்லை இந்த 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் டெஸ்ட் முடித்த உடனே இந்த டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் தயாராகிடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் தொடர்பான விஷயம் முடிச்சிட்டோம். நாளை என்ன பண்ணலாம்னா 6th புக்கில் சோசியல் சயின்ஸில் செகண்ட் வால்யூம் செகண்ட் டேர்மை நம்ம நாளை இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, அதுவரை உங்களிலேருந்து விரைப்பது அருள்பன் துரோன் அகாடமி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.